அனைவருக்கும் வணக்கம். பச்சைச்சட்டைக்காரர்களை குறிப்பா பெரிய வணக்கம். ஏன்னா அந்த பச்சைச்சட்டைன்னு சொன்னால ஒரு பெரிய கிளாப்ஸ் வருது. தயாரிப்பாளர் போனி கபூர் சார் கிளம்பி போயிட்டாரு. அவருக்கு ஏன் போனி கபூர்னு பேர் வந்து தெரியுமா? அவர் இருக்கிற அவர் எடுக்கிற படம் நல்லா போனி ஆகுது. ஏன்னா ஆரம்பமே பெருசா போனி ஆகுற மாதிரி தம்பி அஜித்தை வச்சு பண்ணிட்டாரு. நேர்கொண்ட பார்வன் வலிமை, அதுவும் மிகப்பெரிய போனி ஆயிடுச்சு. இப்போ இந்த படம் பெரிய போனி ஆகிறதுனால அவருக்கு பேர் போனி கபூர்னு வச்சுருக்காங்க. வேற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து இந்த கட்டப்பாலை நடித்ததுக்கப்புறம், பாகுபலி நடித்ததுக்கப்புறம் அந்த இமேஜிலேருந்து வெளியே வந்து ஒரு பழைய சத்யராஜ், உங்கள் வயசுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னா தெரியல, கமண்டமணி அண்ணன் கூட மணிவண்ண சார் கூடையில் சேர்ந்துட்டு கூத்தடிக்கிற ஒரு சத்யராஜ் இருக்காப்பில், அந்த ஆளை அந்த நடிகரை மீட்டெடுக்கிறதுக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்களே. என்னுடைய அபிமான நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து மதுரையை மீட்ட சுந்தரபாண்டின்னு ஒரு படம் நடித்தார். அது மாதிரி சத்யராஜை மீட்ட சுந்தரபாண்டின்னு ஒருத்தர் வேணுமே. அந்த சுந்தரபாண்டியன் யாருன்னு தேடிட்டு இருக்கிறப்ப தான் நம்ம ஆர்ஜே பாலாஜி வந்தார். வந்து இந்த பதாயிகோ படத்தை நான் பார்த்தேன். பார்த்துட்டு நான் கேட்டேன், இந்த கேரக்டரில் எப்படி என்னை நடிக்க வைக்கலான்னு தோணுச்சு அப்படின்னா, அவர் ஒரு டைலாக் சொன்னார், சார் உங்களுக்கு ஆக்ஷன் சத்யராஜ், காமெடி சத்யராஜ், வில்லன் சத்யராஜ், கம்பீரமான கட்டப்பா சத்யராஜ் தாண்டி பாவ மூஞ்சி சத்யராஜ்னு ஒரு சத்யராஜ் இருக்கார், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. அது சொன்னதை பார்த்தா இந்த சிங்கம் படத்தில் தம்பி சூர்யா பேசுவார்ல, சிங்கத்தை டிவியில் பார்த்துருக்க, அங்கே பார்த்துருக்க, இங்கே பார்த்துருக்க, கம்பீரமாக காட்டில் நடந்து பார்த்துருக்கியாங்கிற மாதிரி ஆர்ஜே பாலாஜி எங்கள் வீட்டில் உட்காந்துட்டு, சத்யராஜ் ஆக்ஷனில் பார்த்துருக்கீங்க, காமெடியில் பார்த்துருக்கீங்க, வில்லனாக பார்த்துருக்கீங்க, பாவம் மூஞ்சியில் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சூர்யா ரேஞ்சுக்கு கர்ஜனை பண்ணிட்டார். எங்கேருந்து பிடிச்சிங்க பாவம் மூஞ்சி சத்யராஜ் அப்படின்னா, இல்லை சார் தாய் மாமன் படத்தில் நீங்களும் கமண்டமணி அண்ணன் நைட்டு ஃபுல்லாக தண்ணி போட்டு வந்து உங்களுக்கு ஹேங் ஓவரில் தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பீங்க. உங்கள் அம்மா வந்து ராத்திரியெல்லாம் குடித்து கூத்தடிக்க வேண்டியது, இப்படி வந்து காலையில் ஹேங் ஓவர் உட்காந்துருந்தா எப்படி அப்படின்னு கமண்டமணி அண்ணன் சொல்லுவார். அக்கா நான் அப்பவே சொல்லக்கா மாப்பிள்ளைகிட்ட, வாய்க்கு ஒரு குவார்ட்டர் உடையிலேயே சொன்னேன், மாப்பிள்ளை இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோ, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் அப்படி, கேட்க மாட்டேன்ட்டாக்கா அப்படின்னு நான் கேட்கல, எந்த தண்ணின்னு சொல்லலம்மா அப்படின்ற அந்த பாவம் மூஞ்சி சத்யராஜ் வேணும் சார். ஆனால் அந்த அளவுக்கு கமண்டமணி அண்ணன் கூட அடித்த அளவுக்கு ரகலையாக வேண்டாம், என் பொம்முக்குட்டி அம்மான்னு ஒரு படத்தில் நடிச்சிருப்பார், அந்த சத்யராஜ் எனக்கு வேணும் அப்படின்னாரு. அப்படி ஒரு சத்யராஜை உருவாக்கின டைரக்டர் ஃபாசில் அவர்களுக்கு நான் இங்கிருந்து ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். என்ன ஃபாசில் சார் வந்து இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், விக்ரம் படத்திலிருந்து இன்றைக்கி எல்லா மலையாள படத்துலையும் கலக்கிட்டு இருக்கிற பகத் ஃபாசிலோட அப்பா, பெரிய டைரக்டர், பூவழி வாசலே, பொம்மைக்குட்டி அம்மா, பூவே பூச்சோடவா, நதியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் அவர் தான். இந்த ஹிந்தி படம் பார்த்தப்போ தமிழில் வந்து அவங்க ஊர்வசி மாடத்துட்ட வேறு ஆளே கிடையாது, அது கிளியர் ஆகி போச்சு. ஆனால் எல்லோரும் சொல்லியே ஆச்சு அவங்கள நடிப்பு ராட்சசி அப்படி இப்படின்னு எவ்வளவோ சொல்லியாச்சு. நீங்கள் முந்தானை முடிச்சிலிருந்து பார்த்து மகளிர் மட்டுமெல்லாம் பார்த்து மிரண்டு போன பிரமிச்சு போன ஒரு ஊர்வசித்தை தெரியும். இது போக மம்முட்டி சார் கூட மோகன்லால் சார் கூட அவங்க பண்ண படம்லாம் வந்து அவ்வளவு அற்புதமான படங்கள். நான் அவங்க நடித்த மலையாள படங்கள்லாம் பார்த்துருக்கேன், இதுக்கு மேலே வெரைட்டி பண்ண முடியாது. அது சில பேருக்கு அந்த ஒரு முகம் அமையும், டக்கு டக்குன்னு சோகம் காமெடி எல்லாமே சேர்ந்து வரும். ஆனால் மற்ற நேரத்தில் வந்து இந்த நடிப்பை பற்றி பேசிட்டு பிரச்சனையே இல்லை. செட்டில் வந்து ஃபுல் ஜாலி, கோயம்புத்தூரில் ஷூட்டிங் நடக்கிறோம், எங்கள்கிட்ட வந்து என்ன சார் உங்கள் ஊர் கோயம்புத்தூர்னு சொல்கிறீங்க, இங்கே தலைச்சீரன்னு ஒரு பிரியாணி கடை இருக்குது சார், சூப்பராக இருக்குது சார், நீங்கள் அங்கே சாப்பிட்டது இல்லையா சார், அங்கே நீங்கள் பின்னா நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுங்களா சார், சாப்பிடுச்சு, ஐயோ அங்கே ஒரு பீஃப் பிரியாணி இருக்குது சார், அது சூப்பராகிட்டு இருக்குது சார், நீங்கள் அந்த அங்கே அந்த கறிமீன் சாப்பிட்ருக்கேன் சார், கறிமீன் அங்கே, ஐயோ என்ன சார் கறிமீன் கேரளாவில் சாப்பிடுது, இங்கே கோயம்புத்தூர் தலைச்சேரி பிரியாணி சார், ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது சார், பின் அங்கே நான் வாங்கிட்டு வர சொல்லட்டுமா சார், சார் பிரெயின் ஃப்ரை சாப்பிடுமா சார், ஆ பிரெயின் ஃப்ரை சார், லிவர் கிட்னி எல்லாம் சாப்பிடும் சார், எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி பின்ன நம்ம நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஷூட்டிங் பண்ணலாம் சார், அது என்ன சார் இப்படி நடித்த மூணு ஜென்ரேஷனில் வந்து இந்த படத்தில் அப்புறம்னா பாலமுரளி சூடரை போர்ட்டலில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மதுரை ஸ்லாங் பேசுகிறது வந்து, நான் இப்போ ரசல் பூக்குட்டி டைரக்ஷனில் ஒரு பாலக்காடு பிராமினா நடிக்கிறேன், லைவ் ரெக்கார்டிங்னு வேறு சொல்லிட்டார், உயிர் போகுது அப்படி இருக்கையில் வேற ஒரு ஸ்லாங் பேசி நடிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டம். லலிதாம்மா இன்றைக்கி அவங்க நம்ம கூட இல்லை, கேபிசி லலிதா, நம்ம மனோரமா ஆச்சி மாதிரி 1000 படத்தில் நடிச்சிருக்காங்க, 1000 படத்தில் நடித்தவங்க, அவங்களுடைய லாஸ்ட் ஃபிலிம் இது.
ஒரு பக்கம் அவங்க ஊர்வசி மேடம் அப்பர்ணா பாலமுரளிக்கு நடுவில் நானும் ஆர்ஜே பாலாஜி சிக்கி சீக்கி அடிச்சிருக்கோம். ஏன்னா அவ்வளோ பிரமாதமான ஆர்டிஸ்ட்டு. நான் பாலாஜி இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பாலாஜியோடைய பெருந்தன்மையை நான் பாராட்டுறேன், அதுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். பொதுவாக வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு படத்தை கேட்டு மேம் ஏதோ காரணத்தினால நடிக்க முடியலன்னா அந்த ஈகோ ஹர்ட் ஆகிட்டு மறுபடியும் நம்மளை கூப்பிடவே மாட்டாங்க. ஆனால் பாலாஜி வந்து என்ன எல்கேஜி படத்துக்காக கேட்டார். நான் சொன்னேன் பாலாஜி எனக்கு இந்த கேரக்டர் கொஞ்சம் பிடிக்கல பாலாஜி விட்டுருங்கன்னு சொன்னேன், விட்டார். ஆனால் இந்த படத்தில் மறுபடியும் வந்து கேட்டார். அது வந்து டைரக்டர் சங்கர் சாருக்கு அப்புறம் உங்கள்கிட்ட தான் அந்த பெருந்தன்மையை பார்த்துருக்கேன். நான் அவ்வளோ பெரிய டைரக்டர் சங்கர் கேட்டு ஒரு படத்தில் நடிக்கலை, பட் அதனால் அவர் கோச்சிக்கல. மறுபடியும் நண்பன் படத்தில் வந்து எனக்கு ஒரு பிரமாதமான கேரக்டர் கொடுத்தாரு. அது மாதிரி வந்து ஏன்னா சில பேர் பொதுவாக ஒரு படைப்பாளிகளுக்கு அந்த கோபம் வரும், என்ன நம்ம கேட்டு நடிக்க மட்டுமே அப்படின்ட்டு. ஆனால் இந்த பாலாஜிங்கிற குதிரைக்கு ஒரு கடிவாளம் வந்து நம்ம சரவணன் தான், டைரக்டர் சரவணன் தான். ஏன்னா ஒரு டைரக்ட் பண்ணிலேயே வந்து பயங்கர அழுகிற சீன், ஊர்வசி மேடங்கிட்ட சொன்ன அந்த குழந்தை எடுத்துட்டு குழந்தை பிறந்தோன்னு எடுத்துட்டு நான் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அழுங்க சார் அழுங்க சார் ஐயோ பத்தலை சார் இன்னும் கொஞ்சம் அழுங்க சார் இன்னும் கொஞ்சம் அழுங்க சார் அழுங்க ஐயோ ரொம்ப அழுகிறீங்க சார் கொஞ்சம் குறைச்சிங்க சார் இதுக்கு மேலே அழுக வேண்டாம் சார் கட்டு சார் நல்லா வந்துருச்சு சார் விட்டுருங்க சார் இப்படி ஒருத்தர் டைரக்ட் பண்ணேன் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் கட்னா நல்லா இருக்கு இப்படியெல்லாம் டைரக்ட் பண்ணுறாரு. அது மாதிரி வந்து அவருக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. ஏன்னா வந்து நிறையா பேர் பேசுன மாதிரி அவருக்கு வந்து ஆடியன்ஸுடைய பல்ஸ் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கிறாரு. இந்த படத்தினுடைய கேமராமேன் எடிட்டர் எல்லாருமே பெரிய யூத் கேங்கு. ஒரு விஷயம் இடத்தினுடைய அந்த மெமரி பவரை சொல்லணும். நான் இந்த அந்த பாப்பா பாட்டு நான் அந்த பாட்டை பார்த்தப்போ அடடா இப்படி ஒரு லைனா அடடா இப்படி ஒரு லிரிக்ஸா இது யாரையே எழுத முடியும் பா விஜயனால் தான் எழுத முடியும் எழுத முடியும் இப்போ திருப்பி பேசுறேன்னு பூரா மறந்துட்டேன். ஆனால் அவங்க நீங்கள் என்றைக்கோ எழுதின ஒரு பாட்டை மைண்டில் வச்சுட்டு அப்படியே சொல்கிறாங்க பாருங்க. இப்போது அதுதான் வந்து ஒரு ஆர்டிஸ்டுடைய மெமரி பவர். அவங்க சொன்ன மாதிரி அடுத்தவங்களுடைய ரியாக்ஷன் எல்லாம் சேர்த்து கரைச்சி கொடுத்துருப்பாங்க ஊர்வசி மேடம். அப்படி அவங்க அவங்க வந்து இந்தியன் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட். உண்மையாக தான் இவ்வளவு வெரைட்டி வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு எக்ஸ்பிரஷன் வராது. இப்படி ஒரு பிரமாதமான டீம் நம்ம ஐஸ்வரி கணேசன் சார் அவருக்கு வந்து அவங்க அப்பா கூட நான் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் நடிச்சுக்கிறேன், காதலித்துப்பாருன்னு ஒரு படம். ஐஸ்வரி வேலன் சார் கூட நான் நடிச்சுக்கிறேன், நான் ஒரு ரெண்டு பிளாக் அண்ட் ஒயிட் படம் நடித்தேன், அதில் அப்பா கூட நடித்த ஒரு படம். அப்படி ஒருத்தருடைய சப்போர்ட்டில் இந்த படம் வருது. என்னுடைய டியர் ஃப்ரெண்ட்ஸ் வாஸ் சார் சுந்தர் சி ரவிக்குமார் சார் எல்லாம் பாராட்டிட்டு நல்ல வேலை அனுப்பிச்சிட்டீங்கல்ல, நான் அவங்கள பற்றி பேசி அதுக்கே பெரிய டைம் ஆகிருக்கும். பெருசாகிப்போம் ஃபங்க்ஷன் பெருசாகிரும். ஸோ இப்படி ஒரு இந்த படம் வந்து நான் சுயநலமாக இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகணும்னு வாழ்த்துறேன். டெஃபினட்டாக சூப்பர் ஹிட் ஆகும். அப்போ தான் அந்த 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 நல்ல அப்பாவாக இருக்கிற சத்யராஜ் கொஞ்சம் வெளியே வர முடியும். இல்லாட்டி இந்த நல்ல அப்பாவை நடிக்கிற மாதிரி போரான விஷயம் எதுவுமே இல்லை. ஒரு நல்ல அப்பா என்ன செய்ய முடியும் வெளியே வரணும்? ஏன்னா வந்து இன்னொரு சத்யராஜ் இருக்கிறாப்புல அதிபயங்கரமான வில்லன் சத்யராஜ், அவர் நல்ல ஒரு சூப்பர் வில்லன் கேரக்டர் கொடுத்தா வந்தால் நடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அப்படி ஒரு வில்லன் வரல, வில்லன் கேரக்டர் வரல, வந்தால் நடிச்சிருவோம். அதனால இந்த படம் வந்து எல்லா வகையிலையும் சூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், வாழ்த்துறேன். அதே மாதிரி ப்ரொடியூசர் ராகுல், நம்ம விக்கி ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவரை பற்றி சொன்னேன், என்ன சொன்னாலும் டக்கு டக்கு டக்குன்னு உடனே வந்து அவ்வளோ ஒரு படம் ஸ்மூத்தாக நடக்கணும்னா நம்ம ஸ்டேஜில் மறந்துடுவோம். ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிறவங்க வந்து ரொம்ப முக்கியம், அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்க தான் வந்து எல்லாத்தையும் வந்து கோஆர்டினேட் பண்ணுறது. அது மாதிரி இந்த எல்லாத்த பற்றி பேசிட்டேன்ல போதும். ஓகே ஓகே, தேங்க்யூ 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 வெரி மச். நான் இந்த படம் கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும், வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வாட்டி நல்லா கை தட்டிடலாம். அதான் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் நான் பேசினா இதோட முடிஞ்சிடும். பட் ஆனால் ஊர்வசி மேம் வந்து உரிமையாக எனக்கு அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டேன், நான் அந்தளவுக்கு பழக்கம் இருக்குது. பட் ஆனால் தூரக்கேந்து ஒரு பிம்பமாக பார்த்த ஒரு மனிதரை ஒரு 40 நாள் ஒரு டைரக்டராக எங்களால் வந்து ரெண்டு பேராலையும் இயக்க முடிஞ்சது. அதுவும் வந்து இந்தியா சினிமாவோட இந்தியன் சினிமாவோட ஒரு லெஜெண்ட் நீங்கள். பட் ஆனால் ஒரு குழந்த மாதிரி தான் எங்ககிட்ட வந்தார். என்றைக்குமே வந்து நம்ம சொன்னதை தாண்டி வேறு எதுவுமே பண்ண மாட்டார். காலையில் 7 மணினா 6:30 இருப்பார், அண்ட் சாயங்காலம் 6:30. அண்ட் இன்றைக்கும் ஆடியோ லான்ச்சில் என்ன பண்ணுன்றதுக்கு 5 வாட்டி காலையிலேருந்து ஃபோன் பண்ணிட்டார். ஒரு பாயிண்ட்டில் வந்து சார் எதுவும் பண்ணுவாங்க சார் பேசினா போதும் அப்படின்னு சொன்னால் கூட திருப்பி வந்து பாலாஜி பேசுறதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு அதில் ஒரு 2 டவுட் கேட்பார். அவ்வளோ ஆர்வமாக அண்ட் எங்களுக்கு அவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்துருக்கீங்க, சினிமாவை பற்றியும் சரி லைஃப் பற்றியும் சரி, உங்கள் கூட இருந்த ப்ரெசன்ஸ். அண்ட் கடைசியில் டப்பிங் பண்ணிவிட்டு என்னோடய கெரியரில் முக்கியமான படத்தில் இதுவும் ஒன்றா இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னது தான் நாங்கள் நல்ல வேலை பண்ணியிருக்கிறதுக்கான சர்டிஃபிகேட்டாக எடுத்துக்கிறோம். தேங்க்யூ சார், இட்ஸ் அன் ஆனர் டு ஒர்க் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி
இந்த எப்ப பாரு ஊர் பெரியவரா நடிக்கிற சத்யராஜா பழையபடி எல்லாம் பண்ற சத்யராஜா இந்த படம் மாத்திச்சுனா வில் பி வெரி ஹாப்பி. சத்யராஜை மீட்ட சுந்தரபாண்டியன் இவர்தான். சூப்பர், நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சார்.